பண்ணுகிறார்கள். இந்த கதையிலிருந்து இன்றைய விழாவிற்கான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையாகிய கடவுள் தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு கையளிக்கின்றார். இந்த உலகம் முதலைகள் அதிகமாக இருக்கின்ற உலகம். ஏனென்றால் இந்த உலகம் இருள் சூழ்ந்திருக்கிறது, பல்வேறு தீய செயல்களால் நிறைந்திருக்கின்றது. இங்கு வாழ்கின்ற மனிதர்களும் ஒரே நிலையோடு வாழ்வதில்லை, தீய குணங்களோடு வாழ்கிறார்கள். இவைகளிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக கடவுள் தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு மறு முறியெடுக்க திருமூலம் கொள்கிறார். எனவேதான் பிலிப்பிற்கு எழுதிய கடிதம் இரண்டாவது வசனம் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே மிக அருமையாக வாசித்து கேட்கிறோம். கடவுள் தன்மையில் விளங்கியவர், கடவுள் தன்மையில் இருக்கும் அந்த இறைவியை பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. தம்மையே அடிமையாக்கி மனித உருவெடுத்து தம்மையே தாழ்த்தி மனித உருவெடுக்கிறார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிறுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படியவரானால் தன்னையே தாழ்த்தி கொண்டார். அந்த இயேசு கிறிஸ்து தெய்வ தன்மையிலிருந்து மனித உருவெடுத்து நம்மை மீட்க வந்திருக்கிறார். இந்த மீட்பின் செய்தி தான் இன்றைய கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு நம்மை மீட்டெடுக்க வந்திருக்கிறார், இந்த உலக பாவங்களை கழுவ வந்திருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? அவர் அந்த நிலையை விட்டு கீழே இறங்கி வருகிறார், நாம் கீழிருந்து மேலே போல பார்க்கிறோம். அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக நம்முடைய சிந்தனை சூழல் செயல்பாடுகள் எல்லாம் முன்னேறிக்கொண்டே இருக்கிறது வருகிறது. பாராட்டுக்குரிய விஷயம். அவ்வாறு வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் மற்ற சக மனிதர்களை மனிதர்களாக மதிக்கிறோமா? அவர்களை ஒரு பொருட்டாகவே கருதாத பல சூழ்நிலைகள் இருக்கிறது. நமக்கு பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, ஆனால் மற்றவர்கள் ஒரு சிலருக்கு இல்லை. அப்படி பாகுபாடு நிறைந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜாதியினால், ஜாதிய பாகுபாடுகளினால் நாம் அனைவரும் பிரிந்து கொண்டிருக்கிறோம். முதலைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமூகத்திலே பல்வேறு கொடுமைகளும் அநீதிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய இலங்கையில் கூட பார்ப்போம், எத்தனை பேர் துன்பப்பட்டிருக்கிறார்கள், அநியாயமாக அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலை எல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் வர வேண்டும், அவர்களெல்லாம் மீட்கெடுக்க வேண்டும். அதற்கான செயல்பாட்டிலே நீங்கள் அனைவரும் இறங்கி இறைவனிடம் நீங்கள் மன்றாடி அவர்களுடைய விடுதலைக்காகவும் அவருடைய நன்பாட்டிற்காகவும் நீங்கள் மன்றாட வேண்டும். எனவேதான் இயேசு கிறிஸ்துவுக்கு அருமையாக சொல்கிறார், ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு இந்த உலகிற்கு வந்திருக்கிறேன் என்று. அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகள் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் அவர்களுக்கு உதவுங்கள். அவர்களுக்கு அநீதிகள் நிகழும் பொழுது, அவர்களுக்கு துன்பங்கள் நிகழும் பொழுது நீங்கள் அவருக்கு உதவி செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் இறைத்தன்மையில் இருந்து அவர்களை வழிநடத்துகிறீர்கள், அவர்களை காப்பாற்றுகிறீர்கள். இயேசு பிறந்த அந்த ஒரு நிகழ்வு நம் அனைவருக்கும் ஒரு உண்மையான ஒரு அர்த்தத்தை குறிக்கும். இதுதான் இன்றைய கிறிஸ்து பிறப்பு விழாவுடைய செய்தியாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். மேலும் தொடக்கத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது எல்லா நிகழ்வுகளுமே மிகவும் அருமையாக இருக்கிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, குறிப்பாக சிறியவர்கள் அவருடைய திறமைகளை வெளிக்கொணர்கிறார்கள். எல்லாம் உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் அவ்வளவு திறமை உடையவர்களாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்கின்ற பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அவர்கள் இதற்காக எவ்வளவு கடினப்பட்டு இந்த ஒரு முயற்சியை எடுத்து பல வேலைகளின் மத்தியிலும் பல படிப்புகளுடைய மத்தியிலும் பலர் இதற்கு ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறார்கள். சிறுவர்கள், குறிப்பாக இளைஞர்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பல இடங்களிலே இளைஞர்கள் வாலண்டியர்களாக வரமாட்டார்கள் எந்த ஒரு நிகழ்வுக்கும். ஆனால் இளைஞர்கள் குறிப்பாக பாடல் பாடுவதற்கும் நடனம் ஆடுவதற்கும் அவர்கள் வந்திருக்கார்கள். இது முக்கிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அதே போல பெரியவர்கள் பின்புலமாக இருந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு ஊக்குவித்திருக்கிறார்கள். ஆக உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளை இந்த நல்ல நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை இயக்குனர் தந்தை கன்னட் அவர்களுடைய சார்பிலும், இங்குள்ள பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த நம்முடைய தமிழ் இயக்கத்தை நடத்தி வருகின்ற
அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் இந்த கலை நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டுள்ள ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் ஜபங்களும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். We're in love.
முதலானவன்
உன்னுள்ளத்தில்